டாக்டர் எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு நாக்கில் கேன்சர் இருந்துச்சு செகண்ட் ஸ்டேஜில் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணாங்க நெறிக்கட்டிக்கு போயிருக்கு தேர்ட் ஸ்டேஜ்னு சொன்னாங்க அதனால் வந்து ரேடியேஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்க இப்போ ரேடியேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அரௌண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது ஆனால் பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் எரியிற மாதிரி இருக்குது சாப்பாடு டேஸ்ட் எல்லாம் தெரியலை எப்போ பார்த்தாலும் எரிச்சலாக இருக்க மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏன் இதை எப்படியாவது அவாய்ட் பண்ணலாமா இந்த கண்டிஷனை நான் எப்படி டேக்கிள் பண்ணும் டாக்டர் இப்போது அவங்க சின்ன எப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டங் கேன்சர் இருந்துச்சு ஆப்ரேட் பண்ணிட்டாங்க ரேடியேஷன் கொடுத்தாச்சு இப்போ ரேடியேஷன் நம்ம எங்கே எந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணாங்களோ அந்த சைட்டில் நம்ம ரேடியேஷன் எந்த இடத்துல நெறிக்கட்டிக்கு போயிருந்தோ அந்த இடத்துக்கு கொடுப்போம் ஸோ இந்தமாரி ரேடியேஷன் நம்ம வந்துட்டு கழுத்து இல்லாட்டினா வாய் பகுதியில் யூஸ் பண்ணும்போது முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா நமக்கு பரோட்டிக் கிளாண்ட் அப்புறம் சப்மேண்டிபுளார் கிளாண்ட் இப்படின்னு ரெண்டு எச்சு சுரபிகள் இருக்குது நம்ம பாடியில் இப்போ பரோட்டிக் கிளாண்ட் எங்கே இருக்குன்னா நம்மளோட தாடு இந்த பகுதியிலையும் சப்மேண்டிபுளார் கிளாண்ட் எங்கே இருக்குன்னா நமக்கு இந்த எலும்புக்கு பின்னாடி பகுதியிலையும் இருக்கும் ஸோ மாதிரி இடத்துல இருக்கும் போது நம்ம ரேடியேஷன் கொடுக்கும்போது அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக தான் நம்ம கொடுக்கணும் ஏன்னா அதுக்கு பின்னாடி தான் நாக்கோ இல்லை அன்னம் பகுதியிலேயோ கேன்சர் இருக்குதுன்னா நம்ம அந்த பகுதியை ட்ரீட் பண்ணி தான் ஆகணும் இப்போது இந்த பரோட்டிக் கிளாண்டுக்கும் சப்மேண்டிபுளார் கிளாண்டுக்கும் எவ்வளோ டோஸ் போகுது ரெண்டு சைடும் நம்ம ட்ரீட் பண்ணணுமா இல்லை சிங்கிள் சைடு ட்ரீட் பண்ணுறோமா இதை வச்சு தான் நம்மளோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ட்ரீட் டிட்டர்மின் பண்ண முடியும் இப்போ நம்ம பரவட்டிட்டு கிளான்ட்டு ட்ரீட் பண்ணியாச்சு பார்த்தா டோஸ் அதிகமாக இருக்குது நம்ம டியூமரை ட்ரீட் பண்ணி தான் அவனும் வெளியில்லை இப்போ பரவீட் கிளான்னு ட்ரீட் பண்ணியாச்சு எச் சுரபிக்கு ரேடியேஷன் போயிருச்சு இப்போ இவங்க சொல்கிற சைடு எஃபெக்ட் எல்லாமே ஒரே ரீசன் தான் என்ன அந்த எச்சு சுரப்பிக்கு ரேடியேஷன் போயிட்டு அந்த எச்சு சுரபி சரியாக ஒர்க் ஆகலை ஸோ எச்சில் வரலை எச்சு வரலைன்னா என்ன ஆகும் இப்போ நார்மலாக நான் பேசிகிட்டு இருக்கேன் ஓகேவா என்னால் நல்லா சாப்பாடை பிசைஞ்சு சாப்பிட முடியுது எச்சு இருக்குது எச்சில் சுரபி வந்து கரெக்டாக சுரக்கறதுனாலும் அது நம்ம வாய் பகுதியை மாயிஸ்டாக வச்சுக்கிறதுனாலையும் தான் என்னால் வந்துட்டு ஸ்மூத்தாக பேச முடியுது வாய் சாப்பாடு நல்லா பிசைஞ்சு நல்லா மென்று அதில் இருக்க சத்தெல்லாம் எடுத்துகிட்டு என்னால் முழுங்க முடியுது ஸோ இந்த எச்சில் சுரக்கலை அப்படின்னா என்ன ஆகும் நம்ம சாப்பிடுவோம் எச்சு வராது ஸோ நல்லா மெல்ல முடியாது சாப்பிட்டா பல்லுலெலாம் சாப்பாடு ஒட்டிக்கும் பல்லு இடுக்கில் சாப்பாடு இருந்தால் ஏச்சி வரலை ஸோ நைட்டு நம்ம சரியாக ப்ரெஷ் பண்ணலை இடுக்கில் ஒட்டி இருக்கிறதுல கிருமி வரும் பூச்சி பல் வரும் வலி இருக்கும் எச்சி வரலை ரொம்ப நேரம் பேசுகிறீங்க அப்படின்னு என்ன வாய் காந்துரும் ஈஸியாகவே ஸோ தண்ணி குடிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரே ரீசன் ஹெட் அண்ட் நெக் பகுதியில் நீங்கள் ரேடியேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே இருந்தாலும் சரி இல்லை ஆப்ரேஷன் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு ரேடியேஷன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி முடிச்சுட்டு இந்தமாரி எச்சு சுரபி சுரக்கிறது கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இந்த சைடு எஃபெக்டை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இதை உங்களால் டோட்டலாக அவாய்ட் பண்ண முடியாது ஒரு ஏர்லி ஸ்டேஜில் இருக்காங்கங்கிற பட்சத்தில் நம்ம ஹையர் இன்ட் டெக்னிக் யூஸ் பண்ணுறது மூலமாக எச்சு சுரபிக்கு போகிற ரேடியேஷனை நல்லா கம்மி பண்ண முடியும் ப்ளஸ் நமக்கு ஒரு சைடு தான் கேன்சர்ஸ் லோடு இருக்குது டங்குனால் நம்ம ரெண்டு சைடு ட்ரீட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அது மிடில் இருக்குது இப்போது ஒரு அண்ணன் பகுதியிலோ இல்லை கண்ணை பகுதியிலே இருக்குது அப்படின்னா ஒரு சைடாக இருக்க பட்சத்தில் நம்ம ஒரு சைட் ட்ரீட் பண்ண மாட்டோம் இந்தமாரி நேரத்தில் எச்சு சொறப்பி ஒரு சைட்லேருந்து சொருக்கறதுனால நம்ம கொஞ்சம் எச்சில் வரலாம் எந்த பகுதியில் கேன்சர் வந்துச்சுங்கிறத பொறுத்தும் அந்த ஸ்டேஜை பொறுத்தும் தான் உங்களுக்கு அந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஹையர் அண்ட் டெக்னிக் ஹையர் அண்ட் டெக்னிக்னால் ரேடியேஷன்ல என்ன டாக்டர் இப்போது த்ரீ டைமென்ஷனல்லே வந்துட்டு ஐஎம்ஆர்டி ராப்பிடாக இருக்குது இந்த மாரி டெக்னிக் போகும்போது நம்ம அந்த கிளாண்டை வந்து தனியாக ட்ரா பண்ணி அதோடய டோஸை குறைக்கவும் முடியும் எப்படி நம்மளோட டங்குக்கு கரெக்டான டோஸை கொடுத்து இந்த கிளாண்டுக்கும் டோஸை குறைக்க முடியும் இதுமாரி பண்ணுறதுனால அதோட டோஸ் குறைக்கிறதுனால எச்சு சுரபி ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக எச்சு சுரக்கிறத உருவாக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த சைடு எஃபெக்ட்ஸை நம்ம கம்மி பண்ணிக்க முடியும் இப்போது ஒரு பெரிய நெறிக் கட்டி இருக்குன்னு வச்சுங்களேன் கழுத்தில் இந்த பகுதியில் ஒரு இவ்வளோ பெருசு ஒரு ஆறு சென்டிமீட்டருக்கு நெறிக்கட்டி இருக்குது அந்தமாரி கண்டிஷனில் நம்ம அந்த பரோட்டீட்டுக்கு போகிற டோஸை கம்மி பண்ணுறது கஷ்டம் ஈவன் அது ஹையர் அண்ட் டெக்னிக்காக இருந்தால் கூட என்ன ஸ்டேஜில் வரீங்கங்கிற பொறுத்தும் அந்த பரோட்டீட்டு கிளாண்ட ஹையர் அண்ட் டெக்னிக்கால நம்ம சேவ் பண்ண முடியுமாங்கிறத பொறுத்தந்தான் இந்த சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது என்ன வர்றாலும் சரி எப்போயா இருந்தாலும் சரி ஹெட்டென கேன்சர்னால் ஏர்லி ஸ்டேஜில் வர்றது மூலமாக நம்ம இதை தடுத்துக்க முடியும் இவர் ஒரு சொன்னார்ல செகண்ட் ஸ்டேஜில் இருந்துச்சு அப்புறம் நெறிக்கட்டிக்கு போயிருந்துச்சு தேர்ட் ஸ்டேஜ் தான் ஆப்ரேட் பண்ணியாச்சு அடுத்து ரேடியேஷன் கொடுக்கணும் இவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஹையரன் டெக்னிக் கொடுக்கறது மூலமாக பரோட்டிற்கான டோஸை குறைக்க முடியும் இதுக்கு முன்னாடி கூட நான் ட்ரீட் பண்ண பேஷண்ட் ஒருத்தவங்களுக்கு டங்கில் செகண்ட் ஸ்டேஜ் நாலு சென்டிமீட்டர் டியூமர் இருந்துச்சு ஆப்ரேட் பண்ணியாச்சு அடுத்து ரேடியேஷன் கொடுத்தோம் பெரோட்டீட்டை ஸ்பேர் பண்ணி ஹையரன் டெக்னிக்கில் ஐஎமர்ட்டில் ட்ரீட் பண்ணோம் முடிச்சு இப்போ சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் போகுது ஏஜ் சுரப்பில்லாம் நல்லா இருக்குது நல்லா சாப்பிட்றாங்க ஒரு இஷ்யூஸும் இல்லை அந்த எரிச்சல்லாம் எதுவுமே இல்லை இந்தமாரி ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறதுனாலும் ஹையர் அண்ட் டெக்னிக்கலை ட்ரீட் பண்ணுறதுனாலையும் இந்த சைடு எஃபெக்டை நம்ம தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேங்க் யூ